ஹே மலர், நம்ம எல்லாரும் பைக் வச்சிருக்கோம், வாங்கப்பா ரேஸ் விளையாடலாம். ரேஸா? நான் வரல, எங்க அம்மா திட்டுவாங்க. இதோ நான் கவிதா உங்கட்டி விட்டு விளையாட போறேன். கவிதா விழுந்துட்டா? ஹே மலரு, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அடி வாங்க பாரு. அச்சோ, எங்க அம்மா பாத்துட்டாங்க, வாங்க எல்லாரும் அமைதியா விளையாடுவோம். ஐஸ் மா, ஐஸ் குச்சா, ஐஸ் பாலா, ஐஸ் கப்பா, ஐஸ் ஐஸ் வேணுமா? ஐஸ் ஐஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கிட்ட காசே இல்ல. ஏப்ப ஐஸ்காரரே, அந்த பசங்களுக்கு ஐஸ் வேண்டியது குடு, நான் காசு தரேன். சரிமா, வாங்க பசங்களா, என்ன கலர் வேணும்? அங்கிள் எனக்கு கிரேப் கொடுங்க. கிரேப் இல்லப்பா. சரிங்க அங்கிள், எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும். இந்தாங்க ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், ஆரஞ்சு இருக்கு. ஹாய், எனக்கு ஆரஞ்சு. எனக்கு பைனாப்பிள். ஏய் சூப்பர். ஏமா, 1-2 ரூபா காசு கொடுத்து அனுப்புமா. அங்கிள் அங்கிள், இந்தாங்க காசு. இந்தாப்பா, 4 வாங்கிருக்கீங்க, 8 ரூபா போச்சு, மிச்சம் 2 ரூபா பேலன்ஸ். ஏய் என்னமா டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, வெயிலுக்கு குலுகுலுன்னு ஜில்லுன்னு இருக்கு. நாளைக்கு கலெக்டர் வந்து ரவுண்ட்ஸ் வர போறாங்க, நீங்க எல்லாரும் கிளீன் பண்ணிடுங்க. சார், என் கூட 2 பேர் இன்னைக்கு வரணும் சார், அவங்களாம் லீவு சார். இவ்ளோ பெரிய இடத்த நான் மட்டும் எப்படி கிளீன் பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியாதுமா, நீ கிளீன் பண்ணி 1/2 hourல முடிக்கிற. இவ்ளோ குப்பையா? சரிங்க சார், எப்படியாவது பண்றேன். மாசத்துல 4 நாள் லீவ் கேட்க வேண்டியது. எல்லாரும் லீவ் போட்டு நம்ம என்ன பண்றது? இந்த பசங்க கிட்டதான் ஹெல்ப் கேட்கணும். ஏ பசங்களா, பக்கத்துல கோவில் எல்லாம் கிளீன் பண்ணணும், வரீங்களா? என் கூட கொஞ்சம் கிளீன் பண்றீங்களா? இவ்ளோ குப்பை நாங்க எப்படி கிளீன் பண்றது ஆண்டி? பெரிய வேலை நான் பாத்துக்கிறேமா, சின்ன சின்ன வேலை நீங்க பாருங்கம்மா. வாங்க பசங்களா. சரிங்க ஆண்டி, எங்க அம்மா கேட்டுட்டு வரேன். அம்மா அவங்க கோவில் கிளீன் பண்ண கூப்பிடுறாங்க, நாங்க போகவாமா? கோவில் தானே கிளீன் பண்ணணும், பசங்களை நீங்க கூப்பிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வேலை பண்றதுக்கு குட்டி பசங்களா கூப்பிட்டு போறீங்களா? ஏன் பொண்ணு வரமாட்டான்? ஹே தாமரை, வா போலாம். அம்மா அம்மா பிளீஸ்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறமா. அதெல்லாம் எனக்கு தெரியும், வெயில் எல்லாம் விளையாட கூடாது, வா வா வீட்டுக்கு போலாம். ஆண்டி ஆண்டி, நாங்க வரோம் ஆண்டி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லது பசங்களா, சரி வாங்க என் கூடவே இருங்க. சொல்லுங்க ஆண்டி, என்னென்ன கிளீன் பண்ணணும்? பசங்களா, இங்க பிள்ளையார் கோவில் இருக்கு, உங்களுக்கு தொடப்பும் உரம் எல்லாம் நான் தரேன். இந்த குப்பை எல்லாம் கிளீன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. சரிங்க ஆண்டி, நான் ஒற்ற அடிக்கிறேன். இந்தாங்க அர்ஜுன், ஹாலுக்கு குட்டி குட்டி தொடப்பும் உரம் எல்லாம் குடுக்கறேன், இதுலயே நீங்க வாரிடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க வச்சிருக்கறத பார்த்து ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஓகே ஆண்டி, இது கூட 2 எரேசர் கொடுத்திருக்காங்க. ஹை, நான் இவ்ளோ குப்பவும் வர போறேன் ஆண்டி. நான் அந்த சைடு எல்லாம் குப்பை வர போறேன் ஆண்டி. சரிமா, சீக்கிரம் சீக்கிரம் வேகமா பண்ணுங்க, மழை வேற வர மாதிரி இருக்கு. ஆண்டி, குப்பெல்லாம் எங்க போடுறது? இதோ பாருமா, பக்கத்துலயே குப்பை லாரி வச்சிருக்கேன் பாரு, அதுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குப்பையா எல்லாம் அள்ளி போடுவோம். இந்த இடம் கொஞ்சம் போல கிளீன் ஆயிடுச்சு ஆண்டி, வேற என்ன செய்யறது? ஹே மலர், நான் குப்பை லாரி ஃபுல் ஆயிடுச்சு, அத போய் தள்ளிட்டு வரேன், அதுக்கப்புறம் இன்னும் குப்பெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கலாம். ஆண்டி, பெரிய குப்பெல்லாம் எடுத்தாச்சு, இதோ குட்டி குட்டி டஸ்ட் தான் இருக்கு. இதோ குட்டி மோரம்லாம் இருக்குல்ல, இதுல நல்லா வாரி எடுத்துட்டு போய் போட்டுருவோம். வெரி குட் பசங்களா, இது எப்படிதான் பண்ணுவோம் நினைச்சேன், ஆனா இவ்ளோ நல்லா பண்ணிருக்கீங்களே. கோல ஸ்டிக்கர்மா, கோல ஸ்டிக்கர், 1.50 ரூபா. ஏப்பா கொஞ்சம் நில்லு, நான் கோலமாவுக்கெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன், இன்னும் எடுத்துட்டே வரல. இந்த ஸ்டிக்கர் சூப்பரா இருக்கு, எது போடலாம்? பிள்ளையார் கோவிலுக்கு கோலம் போட்டா இன்னும் அழகா இருக்கும், இந்த ஸ்டிக்கர் இன்னும் சூப்பரா இருக்கும். சரிப்பா, இந்த 2 எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா, 50 ரூபா கொடுங்கம்மா. இந்தாப்பா காசு. ஏய் பசங்களா, வாங்க வாங்க, இந்த கோல ஸ்டிக்கர் சூப்பரா இருக்கு, இது விநாயகருக்கு பின்னால வச்சிருவோம், 1 எடுத்து கீழே வைக்கலாம். ஹாய் ஆண்டி, சூப்பரா இருக்கு ஆண்டி, டெக்கரேஷன் பண்ண போறீங்களா? ஆமாப்பா, நாளைக்கு கலெக்டர் வராங்கல்ல, அதனால கோவில் எல்லாம் சூப்பரா இருக்கணும், விநாயகருக்கு இன்னும் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பூமாலை எல்லாம் போடுவோம். சரிங்க ஆண்டி, இந்தாங்க நாங்க ஹெல்ப் பண்றோம், சைட்ல எல்லாம் தோரண எல்லாம் போட்டாச்சு. ஆண்டி, எங்களுக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு ஆண்டி, நாங்க போறோம், அம்மா திட்டுவாங்க. ஏய் பசங்களா கொஞ்சம் இருங்க, என் கூட இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, டக்குன்னு உங்களை அனுப்பிடுவேனா? இருங்க இருங்க, உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் இருக்கு. என்னது கிஃப்டா? அங்க பாரு, வந்துட்டாங்க அந்த அங்கிள். இந்தாங்கம்மா, நீங்க கோலமாவை எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்கன்னு, கோலமாவும் எடுத்துட்டு வந்தாச்சு, கிஃப்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. சரி பசங்களா, உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் வேணும். இல்ல, எனக்கு இதுதான் வேணும். ஆஹா, எனக்குதான் ஆரஞ்சு வேணும்.
இல்ல எனக்கு தான் பிங்க் கலர் வேணும். அச்சச்சோ, இதுக்கு போய் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. சரி சரி, யாருக்கும் எதுவும் வேணாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த 4 கப்ல கலர் மாவு இருக்கு, அதுக்குள்ள பால் இருக்கு. நீங்க இந்த மரத்துல தேடி தேடி எடுங்க, எந்த கலர் இருக்கோ அந்த கலர் கிஃப்ட் உங்களுக்கு தான். ஓகேவா? இது நல்லா இருக்கே. என்ன கலர் பால் வரப்போகுது? எனக்கு ப்ளூ கலர் வரப்போகுது, அதனால எனக்கு ப்ளூ கலர் கிஃப்ட். எனக்கு பிங்க் கலர் வரணும் கடவுளே. அச்சச்சோ, எனக்கு கிரீன் கலரா? சரி ஓகே, கிரீன் கலர் கிஃப்ட் எனக்கு தான். அடுத்து கவிதாக்கு என்ன கலர் கிஃப்ட் வருதுன்னு பாக்கலாமா? என்ன இவ தோண்ட தோண்ட உள்ள இருக்கு, பேசாம பாலே போடலையா? போட்டிருக்காங்க ஆரஞ்சு கலர். இந்த பாப்பா ஆரஞ்சு கலர் கிஃப்ட். இவளுக்கு பிங்க் கலர் கிஃப்ட், சூப்பர் தான். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பிங்க் வினிதாக்கு போயிருச்சு. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்க, எனக்கு சூப்பரான கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாக்க போறேன். இங்க பாரு, உனக்கு சூப்பரான பல்பம் பாக்ஸ். ஆமா, டோரா பூஜி கூட இருக்காங்க பாரு, அந்த செட் அப்படியே இருக்கு. ஒன்னு ஒன்னு ரிங் பண்ணா சூப்பரா இருக்கு. ஹை, டபுள் டக்கரு, ஒயிட் கலர் ஸ்டாண்டு, இங்க பாருங்க டைன் டேபிள் ஷீட்டு கூட இருக்கு. நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர், ஒன்னு சுத்தினா ஒன்னொன்னு சுத்துதே. ஜாலியா கதை கூட சொல்லலாம் போல டோரா கிட்ட. அர்ஜுன், இந்த கிஃப்ட் எனக்கு கூட சூப்பரா இருக்குடா. அஸ்கு புஸ்கு அப்பளை வடை நான் கொடுக்க மாட்டேனே. சரி ஓகே, வாஞ்சிப்போ. எந்த பாக்கலாம்? எந்த என்னவா இருக்கும்? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து சூப்பரா இருக்கும். கடவுளே, எனக்கு பிடிச்ச கிஃப்டா இருக்கணும். ஹாய், பென்சில் செட்டு. நான் கேட்ட மாதிரியே பல்பம் பாக்ஸ் எனக்கு ஒன்னொன்னு வந்துருச்சு பாத்தியா. ஹெல்லோ கலர் மினியன், என்கிட்ட பார்பி இருக்கு, ஹலோ கிட்டி இருக்கு, ஸ்பைடர் மேன் கூட இருக்கு. இங்க பாத்தியா, ஹெல்லோ கலர் என்கிட்ட இல்லவே இல்ல. அட, டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஜாலியா பாத்து பாத்து படிச்சுக்கலாம் போல. இங்க பாரு, உள்ள நல்ல ஸ்ட்ராங்கா இரும்புட்டப்பா, நிறைய மேக்னட்ஸ் கூட வச்சுக்கலாம். சரி சரி, அதோ ஏதோ ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாரு. ஹே, இங்க பாரு, எனக்கு சூப்பரான கிரையான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எரேசர் இருக்கு. இது என்ன பென்டல் கொடுத்துருக்காங்க? ஓ, சூப்பர் மினியன் பென்சில் 2 கொடுத்துருக்காங்க. இது பின்னால் அட்டை இருந்துச்சு, அதுதானா? அட, ABCD கூட மார்க் பண்ணிக்கலாம், ஜாலியா விளையாடிக்கலாம். ஏ ஆமாப்பா, டீச்சர் விளையாட்டு கூட விளையாடிக்கலாம் நம்ம. ஏ, அடுத்து கவிதா வனிதாக்கு தான், என்ன இருக்குன்னு பாப்போமா? ஹை கவிதா, எங்க பாரு, உனக்கு சூப்பரான 2 பொம்மை. ஏ, அது கவிதாக்கு இல்ல, வினிதாக்கு தான் பிங்க் கலர். இங்க பாரு, 2 பொம்மை இல்ல 4 பொம்மை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி செட்டே இருக்கு பாரு. ஏ ஆமாப்பா, கண்ணடிக்குது பாரு, இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு கேர்ள் இருக்கு, ஒரு பாய் இருக்கு. ஏ இங்க பாரு, குட்டி குட்டியா ஒன்னு 2 பொம்மை இருக்குப்பா, குட்டி கேர்ள் குட்டி பாய், ஃபேமிலி பேக் கொடுத்துருக்காங்க. ஹை குட்டி பாப்பா, சூப்பர்ல. சரி சரி, அடுத்து கவிதாக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ப்ளூ கலர் கிஃப்ட் தான் மிச்சம் இருக்கு, அதை கட் பண்ணலாம். ஏ, இது என்னது, கிரீட்டிங் கார்டா? இது கிரீட்டிங் கார்டு கிடையாது, பேப்பர்லயே சூப்பரான பப்பட் பேக் பண்றதா இருக்கும். ஏ ஆமாப்பா, அன்னைக்கு மிஸ் கூட காமிச்சாங்களே ஸ்கூல்ல, அதுதானே? ஆமா ஆமா, ஒன்னொரு நாள் நம்ம பப்பட் பேக் பண்ணி பாப்போமா, செம சூப்பரா இருக்க போது. இதுக்கான பொருள் கூட கொடுத்துருக்காங்கடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மினி கிரீன் ஃபுட். இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே சூரியன், ஹாப்பி பர்த்டே அக்ஷிதா, ஹாப்பி பர்த்டே மரியம், ஹாப்பி பர்த்டே நிகிதா, ஹாப்பி பர்த்டே ஹேமா மித்ரா, ஹாப்பி பர்த்டே ருத்ரன், ஹாப்பி பர்த்டே புவனா, ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதயா, ஹாப்பி பர்த்டே மணிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.